फ्रेंड्स वेलकम टू प्रिया नन चैनल रोम्बा नाल अच्छे ना वंदे फेस कम्चे वीडियो पन्नी ना वीडियो एडुक्कणुम नेनच्चावे इवर वंदुवारे वंदे एदावदु एन्ने डिस्टर्ब पण्णिट्टे इरुप्पान अदनाले ना वंदे फेस कामिक्कामे पोट्टुट्टु इरुंदेन सरी रोम्बा नाल आयिच्चे इन्निक्कावदु नम्म वंदे फेस कम्चे पोडलाम अप्पडिन्ट्टु वंदेन वंदुट्टार सरी ओके अवना नम्म वंदे इदु पण्णिडलाम अवना पाक्कादींग सो इनकी वो ना वो पदवेटम से पाती रेफ्रिजरेटर ऑर्गेनाइजेशन ऑर्गेनाइजेशन ऐसा ना जमी के ना इनोड़े वीटल ऐ रेफ्रिजरेटर एप्डी ना काम के पोरे आक्चुअली ना पड़ला अब पाती नया कानोल पाते अक पाती उमे ना रोम आच्चय और रेफ्रिजरेटर को इवो विषय इवो यूस पड़ा इवो विषय वेकानुटे ना वो पाती रोम रेफ्रिजरेटर वह पाती वीटे फ्रिज वह पाती रोम ना डंपन अदारे लवर फुट वे सापड़ अंत पड़क इे मोस्टली ना बॉइल्ड फुट वो फ्रिज वे 99% वो ना वो रीयूस पड़े सो अन्नी फुट अन्नी सापड़ा स्टोरेज पाती ना रोम स्टोर पड़ मटे फ्रिज को नार्मला ना वेक தக்காளி அதுக்கப்புறம் நார்மல் பேசிக்ஸா இருக்கும் இல்லையா சோ அது மட்டும் தான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன் நானு சோ ஏன் வீட்ல என்னோட ஃபிரிட்ஜ நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றத தான் உங்களுக்கு நான் காமிக்க போறேன் வாங்க காலாலிக்குள்ள போய் பார்க்கலாம் சோ இதுதான் வந்து பாத்தீங்கனா என்னோட ரெஃப்ரிஜரேட்டர் சோ கோத்ரேஜ் ஈனோ இதுதான் ஃபிரிட்ஜோட பிராண்ட் இந்த ஃபிரிட்ஜ் வந்து பாத்தீங்கனா நான் ரீசன்ட்டா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி தான் பர்சேஸ் பண்ணேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபிரிட்ஜ் வச்சிருந்தேன் பேசிக் மாடல் சோ அது ஒரு 10 இயர்ஸ் நல்லாவே வர்க் ஆச்சு அதுக்கு அப்புறம் தான் இத ரீப்ளேஸ் பண்ணேன் இதுமே வந்து பாத்தீங்கனா பேசிக் மாடல் ஃபிரிட்ஜ் தான் ரொம்ப உங்களுக்கு வந்து உள்ள ஸ்டோரேஜ் கெபாசிட்டி அதிகமா இருக்குது அப்படிலாம் இல்ல ரொம்ப ரொம்ப பேசிக் ஏன்னா நாங்க நியூக்ளியர் ஃபேமிலின்றதனால எனக்கு இதுவே ரொம்ப ஸ்பேஸ் வந்து எனஃபா இருந்தது சோ அதனால இத பர்சேஸ் பண்ணேன் சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்கு அப்படின்றது सो इवे फ्रिजोड़े स्टोरेज ना रोम स्टोर पड़माटे डम पड़माटे ऐसा ना इन यूस पड़ेद सो ना अटम वांगे इनकी आक्चुअली पाती फ्रिजी पुरल आक्चुअली इत पाती और हाफ लिटर पाल अदक पाती टोमेटो मटम स्टोर पड़ा फ्रूट्स स्टोर पड़माटें ऐसा क्लेमेट के लिए फ्रूट्स ना वीकली वन मटी वे அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கீழ ஒரு ரேக் இருக்கு இந்த ரேக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ডেইলি யூஸ் பண்ணக்கூடிய கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாக்ஸ்க்குள்ள குட்டி குட்டி கண்ணாடி பாக்ஸ்க்குள்ள போட்டு அப்படியே வெச்சிருவேன் சோ நான் அப்படியே அந்த ஹேண்டில் அது ফুল பாக்ஸ் எடுத்துட்டு அப்படியே கிச்சனுக்கு போய்ட்டேனா எல்லாமே இருக்கும் அதுல சோ நம்ம ডেইলি எல்லா குக்கிங்குமே வந்து இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா சோ ஒவ்வொன்னும் தனித்தனியா வைக்க மாட்டேன் ஒரே செட்டா வெச்சுப்போம் அப்படியே सो इत वो ईसिया ना काल कुछ समेल पड़े इत अब ईसिया यूस पड़को इत व पाती ट्रे इं ती मूणुमे फ्रिजल इत व साम की पू वांगी वे ना वांगे वे वो पाती रागी वो मम्मी नरिया कुटा सो अ वा ना वचर इो அதுக்கப்புறம் வந்து கீழ இருக்க ஒரு ட்ரே இருக்கும் சோ அது வந்து நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு இது ரெண்டு ட்ரேவே போதுமானதா இருக்கு சோ அதனால வந்து எனக்கு அந்த ட்ரே வந்து காலியா தான் இருக்கும் எப்பவுமே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீழ வந்து உங்களுக்கு நல்ல பெரிய பாஸ்கெட் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்கு நீங்க மேல இருந்து ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம் இல்ல ஃபுல்லாவும் ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம் சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வெஜிடபிள்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் இந்த மாதிரி நான் டம்ப் பண்றது சோ நேத்து ஷாப்பிங் போனே அதனால வந்து வாங்கி வச்சிருக்கேன் இல்லனா நான் என்ன பண்ணுவேனா எனக்கு ரொம்ப பக்கத்துலயே இருக்கு கடைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள் ஷாப்ஸ் நிறையவே இருக்கு சோ அன்னனிக்கு என்ன தேவையோ அப்படி அப்படியே ரெண்டு ரெண்டு வெஜிடபிள்ஸ் வாங்கி பண்ணானு சம் டைம்ஸ் என்னிக்காவது இந்த மாதிரி வெளியில மார்க்கெட் போனேனா அப்ப மட்டும் கொஞ்சம் காய் வாங்கி டம்ப் பண்ணுவேன் இல்லனா இல்ல அதுமே இருக்காது ஆக்சுவலி நான் கொஞ்சம் திங்ஸ் இருக்கு இன்னைக்கு ஃப்ரிட்ஜ்ல இல்லனா நீங்க அந்த மாவு டப்பா இருக்கும் தக்காளி இருக்கும் அந்த கீழ அந்த வெங்காயத்தை சாரி கொத்தமல்லி இருக்குல்லையா அந்த ட்ரே அது மூணு தான் இருக்கும் மோஸ்ட்லி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புதினா அதுவும் வந்து கொஞ்சம் இருந்ததுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இது வந்து ஒரு ஈனோ பேக்கெட் சாரி ஈனோ கிடையாது எலக்ட்ரான் பவுடர் அது எப்பயுமே இருக்கும் இது வந்து காஃபி பவுடர் அது ஃப்ரிட்ஜில் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் எக்கெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரேக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேக் இருக்குது அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நான் வந்து சிரல்ஸ் வச்சிருப்பேன் சோ இது கீழ அது பாக்கறீங்கல சோ இதுதான் இது வந்து பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் தனியா Amazonல தான் வாங்குனேன் 6 பீசஸ் செட் அப்படியே கொடுக்கறாங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் அதுக்கு அப்புறமா இது தானிய வகைகள் இருக்கு இல்லையா சோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வெச்சேன் நான் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அம்மா கொடுத்து விட்டதா அதாவது எங்க நிலத்திலே வளைஞ்சது சோ கடையில இருந்து வாங்குனது இல்ல சோ அதனால என்ன பண்ணேனா இத நான் எப்பயுமே வந்து ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணேன் ஏன்னா ரேரா யூஸ் பண்றோம் இல்லையா சோ பூச்சி வந்திர கூடாதுன்றதுக்காக பருப்பு வகைகள் எல்லாம் வந்து அத கொட்டை ஸ்ப்ரவுட்ஸ்
அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ இவ்வளோ தான் என்னுடைய ஃப்ரிட்ஜு. ஸோ என் ஃப்ரிட்ஜ் வந்து எப்பயுமே இவ்வளோ தான் இருக்கும். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் பொருள் அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் எந்த லெஃப்ட் ஓவர் ஃபுட்டும் என் ஃப்ரிட்ஜில் பார்க்க முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஃப்ரீசரு. ஸோ இதில் நான் எதுவுமே ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம், ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ண மாட்டோம், கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதில்ல. ஸோ அதனால் இது வந்து எப்பயுமே எம்டியாக தான் இருக்கும். இதில் நான் எதுவுமே பெருசாக ஸ்டோர் பண்ணுறதில்ல. ஸோ நான் எனக்கு தேவை, அதாவது எனக்கு வந்து நான் குக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த எப்படி சொல்கிறது ரொம்ப மாடர்ன் குக்கிங்லாம் நான் பண்ண மாட்டேன். ஸோ பேசிக்காக குக்கிங்ஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். ஸோ அதனால் என்னுடைய ஃப்ரிட்ஜில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் திங்ஸ் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி நான் வேறு எதுவும் ரொம்ப டம்ப் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறமா வேறு எதுவும் ஸ்டோர் பண்ண மாட்டேன். ரொம்ப தேவையானது மட்டும்தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ ஈஸியாக இருக்கும் எனக்கு அக்சஸ்க்கும், ப்ளஸ் மெயின்டெனுக்கும் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் எனக்கு. ஸோ இதுதான் என்னுடைய ஃப்ரிட்ஜு. ஆர்கனைசேஷன்னு சொல்ல மாட்டேன், நான் இப்படி தான் ஃப்ரிட்ஜை வந்து வீட்டில் வச்சுருக்கேன். ஸோ இதிலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் கிடச்சிருந்தா வெல் அண்ட் குட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஃப்ரிட்ஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு சொல்வேன் நான். ஸோ மீண்டும் நாளைக்கு வேற ஒரு காணொலியில் உங்களை பார்க்குறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.